ஹலோ விவர்ஸ், கேட்ஜெட்ஸ் ஃபார் சொல்யூஷன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பட்ஜெட் ரேட்டில் ஒரு 300 ருபீஸில் இருக்கிற ஒரு ஹெட்செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து போட்டில் இருந்து ஒரு ஹெட்செட்டை பார்க்க போகிறோம். இதை நான் ஆர்டர் பண்ண உடனே எனக்கு இப்படி தான் பாக்ஸ் வந்து ரிசீவ் ஆச்சு. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன ஹைலைட்டாக அவங்க சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு இதோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருந்தோட டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க. இதோட லென்த் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தென் வந்து இதில் இருக்கிற மைக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டாக யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் மோஸ்ட்லி பார்த்தாலே தெரியும், மொபைலும் ஆர்டர் பண்ணால் இந்த சைஸ் பாக்ஸில் தான் வரும். ஒரு 300 ருபீஸ் நம்ம ஹெட்செட் வாங்கினாலும் ஸோ வந்து அவங்க ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த பாக்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் காப்பி, அப்புறம் வந்து ஹெட்செட் இருக்குது. அந்த ஹெட்செட் உள்ளே வச்சுருக்க ஹெட்செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது உள்ள தான் ஹெட்செட் இருக்க போகுது. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. ஹெட்செட்டை வெளியே எடுத்துருவோம். இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 321 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களால் ஒரு 300 ருபீஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சீல் இருக்கும். ஸோ அந்த சீல் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அது எல்லாமே எல்லா ஹெட்செட்லேயுமே கரெக்டாக தான் இருக்கும். பாக்ஸ் கூறும் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க என்னென்ன ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ். நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நான் இந்த ஹெட்செட்டை நான் கேட்ட வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து செம டீசெண்டாக இருக்குது. ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு நம்மளால் கண்டிப்பாக கேட்க முடியும், எந்த வித ஹெசிடேஷனும் இல்லாமல். ஸோ இப்போ அந்த சீலை ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஹெட்செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர்ஸில் வருது. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ரெட்டு. உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏர்பட்ஸும் அதே கலர்ஸில் வரும். இப்போ நம்ம அந்த ஹெட்செட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் தான், கிட்டத்தட்ட ஒரு 36 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்செட் காதில் இருக்கிறதே மோஸ்ட்லி தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக உள்ள ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெட்செட் நம்ம சேஃபாக வைக்கிறதுக்கு, சேஃபாக எடுக்கிறதுக்கு, ஏன்னா இந்த ஹெட்செட்டில் கொஞ்சம் இன்னர் ஹெட்செட்டுன்றனால கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகும். ஸோ உள்ளே போகும் இல்லைன்னா வந்து நமக்கு சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்செட் நம்ம வந்து ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ரோல் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். கொடுக்கணும்னு கொடுக்கல, குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் மைக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. கூட வந்து எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 1 இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங்கில் உள்ள வர ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த்தெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச்சு, ஒரு ஏர்பட்ஸு, ஹெட்செட்டு, 1 இயர் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இவ்வளோ தான் பாக்ஸில் வரும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி இது லென்த்தாக இருக்கான்னு பார்ப்போம். நல்லா லென்த்தாகவே இருக்குது. கேபிள்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அந்த பருந்தோட லுக்கும் இருக்குது அந்த ஹெட்செட்டோட ஹெட்டில். நெக்ஸ்ட் வந்து டெயிலில் வந்து 3.5mm ஜாக் நல்லாயிருக்கு, அந்த டேக் நல்லாயிருக்கு, பட்டன்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஒரு 300 ருபீஸ்க்கு ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க இல்லை பாட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெட்செட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.